வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். மனிதர்களுக்கு ரெண்டு மூளை இருக்கு. அந்த ரெண்டு மூளை பத்தின படிப்பினைகள் விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பிரெயின் இருக்கு. ரெண்டு பிரெயின் இருக்கா பாப்பா? உனக்கு தெரியுமா பாப்பா, ரெண்டு மூளை இருக்கு. சத்தமா பேசுறேன். சிறுமூளை பெருமூளையா? சிறுமூளை பெருமூளை ரொம்ப படிச்சிருக்கேன். ஆக்சுவலி அது ஓகே. இங்க இருக்கிறது ஒரு பிரெயின், இன்னொரு பிரெயின் வந்து நம்மளோட கட் உடல். கட் பிரெயின் ஆக்சஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். இது ரெண்டுமே பை டைரக்ஷனல், ரெண்டு பேருமே தனித்தானே பேசிக்கும். இது பத்தின விழிப்புணர்வு ரொம்ப கம்மி. இப்போ ரொம்ப பயந்தோம், மனப்பதற்றம் ஆகணும்னா வயிற்று கலைக்கு மோஷன் போகும். இது இது கூட பேசிடுச்சு. இதனாலதான் ஐபிஎஸ் வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தான் ஜென்ரலா அதுக்கு எவ்வளோ போனீங்கன்னா. இப்போ டாக்டர்ஸ் வந்து ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போ அதை பத்தின விழிப்புணர்வு எப்படி வந்திருக்கு? இந்த கட்டும் இந்த பிரெயினும் பேசுமா? இது வந்து ஆட்டிசமோ ஏடிஹெச்டி குழந்தைகளோ கியூர் பண்ண எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது, நான் இதை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றது டே ஒன்னு என் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் மோஷன் கேஸ் ஸ்மெல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் தனியாக கொடுத்துருப்பேன். இப்போ முன்னாடி இருக்கிற பேரண்ட் கூட நான் அதை கொடுத்துருந்தேன். பட் அவங்க வந்துட்டு நீங்கள் பேசுறது இதில் கேட்காது, நம்ம என்ன எல்லாருக்கும் சவுண்ட் கிளியராக இருக்கும்ன்றதுக்காண்டி ஹெட்செட் வச்சிருக்கேன். கொஞ்சம் லவுடராக பேசுங்க, பேசுறது நேம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா. இப்போ இவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பொறுமையே இல்லை என் பொண்ணுக்கு. என் பொண்ணு வந்து பயங்கர அவசரம், அப்புறம் பயங்கரமாக கோவப்படுவா, ரொம்ப கோவப்படுறா, எதுனாலும் அவளுக்கு அதிகமான அளவுக்கு அந்த கோவம் வந்தது பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னாங்க, நிறைய தலையில வேர்க்குது, எங்க பாப்பாக்கு தலையில நிறைய வேர்க்கும், சின்னன்னா கூட அவளுக்கு நிறைய வேர்த்துரும் சொன்னாங்க. அப்ப நான் வந்துட்டு ஒரு ட்ரக் எடுத்து, நீ காலையில எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா காலைல ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துதான் படிப்பேன். யூஸ் கார் எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம்ல போய் எடுத்து வச்சு கேப் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காது, வேற எப்பயும் டைம் இல்லாமல் அப்ப படிக்கிறேன்னு சொன்னேன். இந்த கட் பிரெயின் ஆக்சஸ் பத்தியும் பைஃபிடோ பாக்டீரியா பத்தி, அதுக்கான உணவுகள் பத்தி, என்னென்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாது, எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நார்மல் பர்சன், அதாவது ஒரு அடல்ட்டுக்கே இந்த கட் வந்து இந்த பிரெயின் கிட்ட போய் பேசுதுங்க. இந்த பிரெயின் இந்த கட் கிட்ட பேசுது. இந்த கட்ல இருக்கிற பாக்டீரியா வச்சு எப்படி சுகரே இல்லாம ஆக்குறோம், சுகருக்கு எவ்வளவு முக்கியம் இந்த கட்ஸ். இந்த கட் ஒழுங்கா இல்லாத ஏன் சக்கரை வியாதி வருது? மோஷன் கேஸ் ஸ்மெல்லுக்கும், வயிறு ஊதிக்கிறதுக்கும், பிளட் சுகர் லெவலுக்கும், நம்ம சாப்பிட சாப்பாடு குளுக்கோஸ் வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம அது உடம்புல போய் சுகராகவே டெபாசிட் ஆகுது, ஏன் கலெக்ட் ஆகுது பிளட்ல, எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கு தெரியுங்க. அது பின்னாடி இது வச்சு தான் நான் ரொம்ப சூப்பராக சரி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் கேட்பாங்க, எப்படி இந்த ஆஷா மட்டும் சுகர் போன உடனே ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்த உடனே சுகரே இல்லாமல் ஆக்குறா? நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பண்ணுற, சும்மா பொய் சொல்லணும், அப்படி எப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியாது. நான் வந்து லாக்டோபாசிலஸ், அதாவது உடலுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் மசில்ஸ்லாம் தொலைத்தொலை ஆயிடுது, வெயிட் லாஸ் ஆயிடுது, தோல்ல தொங்கி போயிடுது, திருப்பி அவங்களை வெயிட் போட வச்ச தோல் டைட் ஆக, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறேன், அதில் தனி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அது சுருக்கம் வந்து எல்லாரும் சுகர் கொடுக்க பாருங்க, முகம் ஹேங் ஆயிடும், இதெல்லாம் தொலைத்தொலைன்னு ஆயிடும். அவங்களுக்கு மசில்ஸ் உள்ள இருக்க தோல் இருக்கும், எலும்பு இருக்கும், உள்ள இருக்கிற இதெல்லாம் போயிடும். அது போகாம தடுக்கிறது எப்படி? 30 வயசுல சுகர் வந்துடுது, 35 வயசுல வந்துடுது, நான் என்ன பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்? பைஃபிடோ பாக்டீரியானா என்ன, ஏன் அது வந்துட்டு தயிர் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்றோம், ஏன் மோர் நல்லா எடுத்துக்கணும்னு சொல்றோம், அதுக்கும் டைஜஷனுக்கும் மூளைக்கு சம்மந்தம் இருக்கா? தலைனா தனியா ஒரு டிபார்ட்மெண்ட், கேஸ்ட்ரோக்கு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு மனிதன் முழுமை வந்து எல்லாமே சேர்ந்தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போய் அவர் அதை தனியா ட்ரீட் பண்ணி, இவர் இதை தனியா ட்ரீட் பண்ணா எப்படி அதை பினிஷ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு குழப்பம், நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்ப இவங்க சொன்னாங்க, அப்ப நான் வந்துட்டு ஒரு ட்ரக் காமிச்சேன், தெரியுதா? சில்ட்ரன்ஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த புளிச்ச ஸ்மெல், மோஷன் ஸ்மெல்லோ இல்ல அவங்க உடம்பு மேலே ஒரு ஸ்மெல் வருதுன்னா மைண்ட் இம்பேஷன்ட் அண்ட் வெஹிமெண்ட். இம்பேஷன்ட்னா பொறுமை இல்லாதனும், எல்லா ஆட்டிசம் கிட்ஸோடைய மோஷன் கேஸ் ஸ்மெல்லு இந்த மாதிரி நான் வச்சிருப்பேன். இந்த மருந்து வந்து அவங்களுடைய மோஷன் கேஸ் ஸ்மெல்லுக்கு மட்டும் கிடையாதுங்க. அந்த மோஷன் கேஸ் ஸ்மெல் எப்போ சரியாகும், எப்போ அவங்களுடைய உடல் சரியாகும், அந்த உடலுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடு தான் இந்த மருந்து. அந்த ஜலத்தை க்ளோஸ் பண்ணிருவாங்க. உடலுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அந்த நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடு வந்து இந்த மருந்து.
இந்த மருந்து நான் கொடுக்கும்போது அந்த நல்ல பாக்டீரியா நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ஆகி அது வந்து மோஷன் கேஸ் ஸ்மெல்ல மட்டும் சரி பண்றது இல்ல. எப்படி இந்த மருந்து சாப்பிடணும், எப்படி மோஷன் இந்த ரூம்ல உட்கார முடியாது, ஒரு ஆட்டிசம் கேட் உள்ள வந்து கேஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தலையே நான் ஏசியே போடுறது இல்லை, அதனால ஜெனரல் திறந்தே வச்சுட்டேன் மேம். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், அதனால அந்த ஸ்மெல்ல யாருமே ஃபீல் பண்ணிருக்க மாட்டேங்க. பாப்பா நீ பார்த்துருக்கல, பாப்பால இங்க ஸ்டாஃப்ஸ தெரிஞ்சு ஓடிவாங்க மேம். ஆனா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு, என் பிள்ளைங்க நான் ஃபீல் பண்ணிருக்கேன். மேலே யூரின் போயிருங்க, யூரினோடைய தான் நான் வந்து பாப்பேன், மோஷன் போயிருங்க, குழந்தைங்க தூக்கம் எல்லாரும் கேம்பஸ் போடுங்க, அப்புறம் தான் நான் தூக்குவேன்னு சொல்ல முடியாது. பிறந்த குழந்தைங்க கிளினிக் வருவாங்க, நான் தூக்குவேன், மேலே யூரின் போயிருவாங்க, அப்ப நான் அப்படியே ஓப்பி பாப்பேன், போய் அந்த புடவையை மாத்திட்டு அம்மாவை கூட மாத்துவீங்களா இருக்கும், நான் அதை மாத்த மாட்டேன். அப்ப வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு நாள் ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க, மேம் என்ன மேம் இப்படி ஒரு யூரின் ஸ்மெல் இல்லை, இப்பதான் ஒரு பாப்பா போயிடுச்சு அப்படின்னு. போய் மாத்திக்கிறாங்க மேம், மாத்திக்கலாம், நைட்டு போய் குளிச்சுட்டு மாத்திக்கிறாங்க. அது எனக்கு என்னமோ என்னோட குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் பாப்பேன், எனக்கு அப்படி தோணுது இல்லை. ஸோ அந்த வெயில்மெண்ட் அப்ப இந்த குழந்தைக்கு வந்து நான் குடலுக்கு தான் கொடுக்குறேன் சரிங்களா. அப்ப இவங்க கேட்டாங்க என்கிட்ட, மேம் நீங்க குடலுக்கு மருந்து தருங்க, எப்படி என் குழந்தையோட பிரெயின் காம் ஆகும்னு சொல்றீங்கன்னு ஒரு டவுட் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆக்சுவலி கட் பிரெயின் ஆக்சஸ் இருக்கு, டூ பிரெயின்ஸ் இருக்கு நம்மளுக்கு, டூ ஹார்ட் இருக்குல்ல, இங்க ஒரு ஹார்ட், காஃப் மசில் கண்டசது ஒரு ஹார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வி ஹாவ் டூ பிரெயின்ஸ், அந்த டூ பிரெயின்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிரெயின்ல இருக்கிற குட் பாக்டீரியாஸ் வந்து இந்த பிரெயினை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இந்த ஆக்சிடோசின் வந்து ஹாப்பி ஹார்மோன், ஆனால் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறது அவங்க ரொம்ப இரிட்டபிளாக அழுதா ஒரு பிளசண்டாக இருக்க மாட்டாங்க, வயலண்ட் அக்ரஸிவ் கோவம் உக்கரம் கார்டிசோல் ஒவ்வொரு, அதாவது இதை பற்றி டீட்டெயில் தனி வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் இதை முடிச்சுக்குவோம். நம்ம இந்த மைண்ட் வந்து ரொம்ப இம்பேஷண்ட் வெஹிமெண்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயம் வேணும்னு அழுவாங்க, எது எதுல அது வேணும் இது வேணும் நோய நோயன்னு ஏதாவது கேட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருந்தை நான் வந்து மோஷன் கேஸ் ஸ்மெல்ல தான் வைக்கிறேன், ரெகுலர் மெடிசன் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மோஷன் கேஸ் ஸ்மெல் கம்ப்ளீட்டா சரியாயி அவங்க ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கரெக்ட் ஆகிட்டா இந்த பொறுமை இல்லாதனமும் இந்த ஆத்திரம் கோபமும் குறையும். வெஹிமெண்ட்ன்றது அதீத கோபம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு தலையில வேர்ப்பு நிறைய, ஸ்வெட் ஆன் ஹாரிஸ் ஸ்கேல்ப் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரொஃபியூஸ், தலையில நிறைய வேர்த்து வேர்த்து ஊத்தும். இவங்க பாப்பாவுக்கு நிறைய வேர்க்கும்னு இவங்க சொன்னாங்க. நான் இன்னைக்கு காலையில் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன், இம்பேஷன் வெஹிமெண்ட் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது குழந்தைக்கு நிறைய தலையில வேர்ப்பு அப்படிலாம் சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மோஷன் கேஸ் வந்து நம்ம தான் வச்சுட்டு இருக்குமே, ஸோ எல்லாருக்கும் போயிருமே நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க இப்ப வந்துட்டு, மேம் என் பாப்பாவுக்கு பொறுமையே இல்லை, நிறைய வேர்க்குது, அவ எதிர சொல்லுவோம், இவங்களுக்கு இது மருந்து போயிருக்குமே அடிச்சு கேஷி செக் பண்ணும்போதான் மோஷன் கேஸ் மாதிரி இவங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நான் அடிச்சிருக்கேன் அந்த 2 மந்த்ஸ் முன்னாடி. சோ இவளுக்கு அந்த மருந்து வரல. சோ இவ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இருந்த மாதிரி பொறுமை வந்து செகண்ட் தர்ட் மந்த் இருந்திருக்க மாட்டான். யாருன்னா முதல் நல்லா இருந்தா முத மாசம் வந்து, அப்புறம் அவளுக்கு பொறுமை இல்ல, கோவப்படுறா, ரொம்ப அக்ரெசிவ் ஆகுறான்னா அவங்களுக்கு மோஷன் கேஸ் மந்த் நீங்க நிப்பாட்டிருப்பீங்க. அதுதான் நான் சொல்ல, நீங்களா நிப்பாட்டுவீங்க, ஸ்டாஃப் போன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்களா நிப்பாட்டக்கூடாது, நான் தான் நிப்பாட்டணும், நான் அதை யோசிப்பேன், இந்த கட்ஸுக்கு அவ்வளவு முக்கியம் இருக்கு, மோஷன் கேஸ் ஸ்மெல் சரியா, ஆனா எப்படி ஆட்டிசம் குணமாகும், ஆட்டிசம் குணமாயிட்டு வராங்கிறது உங்களுக்கு எவிடென்ஸே, குடல் இருந்து வந்து கான்ஸ்டிபேட் ஆயிண்டா இந்த பைஃபிட பாக்டீரியாவே இருக்காது, எக்ஸிமா இருந்தா கான்ஸ்டிபேஷன் இருந்தா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தா அந்த பைஃபிட பாக்டீரியா நிறைய அளவுக்கு இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு மோஷன் கேஸ் ஸ்மெல் இருக்கும், நீங்க உங்க குழந்தை ஹெல்த்தியா இருக்காது, அப்புறம் அவங்களுக்கு மைண்ட் வந்து நார்மலா இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஃபீஸ் போகணும், ஒரு எக்ஸாம் போகணும், இல்ல ஒரு மீட்டிங் போகணும்னா பெரியவங்களுக்கு மனசுல பதட்டம் வந்தோடனே குடல் கலக்குது. ஏன்னா இது ரெண்டும் பேசிக்கும், நம்ம தான் நம்மளுக்கு தான் தெரியல, இது இது வந்து பதட்டமானா இது போகும். இதை நான் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் கொடுத்து என் குடலை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அந்த குட் பாக்டீரியா வந்து என்ன போய் ஹாப்பியா இருக்கணும், இந்த குட் பாக்டீரியா இருக்குங்களா, இது போய் என் மனப்பதட்டத்தை குறைக்கும். இப்ப சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இப்ப வேர்ல்ட் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கட் பாக்டீரியா ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் கொடுத்தா ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் ஃபியர் போகுதுன்னு சைக்கியாட்ரிக் டாக்டர்ஸ் எல்லாமே மனநோய்க்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப கட்ஸ் சரி பண்றாங்க. இதான் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் ஒவ்வொரு டிசீஸ்க்கு சொல்லும் போது தெரியும், எப்படி பண்ண முடியும், ஏன் ஆசை பண்ண முடியும், நான் எப்பயுமே ஏன் எதுக்கு ஏன் மோஷன் ஸ்மெல் வருது, எல்லாருமே அதே சாப்பிடறாங்க,
எல்லாம் காய்கறி கீரை பழங்கள் சாப்பிட்றாங்க. ஏன் இவங்க மோஷன் ஸ்மெல் இருக்கு, ஏன் இதை தாண்டிக்கவே முடியல, இந்த ஸ்மெல் காரணம் என்ன, என்ன இவங்களோட இன்டெஸ்டைன் நடக்குது, இது எவ்வளவு நாருதோ அவ்வளவு மூளை நாறு இருக்குன்னு அர்த்தம். இத சரி பண்ணாதான் இத சரி பண்ண முடியும். என்னோட கோஆபரேட் பண்ணுங்க, நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு 100% கரெக்டா தேவையா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஜட்ஜ் பண்ணி பண்ணேன். கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைக்கு உழைக்கிறத விட கோடி மடங்கு உங்களுக்காண்டியும் உங்க குழந்தைக்காண்டியும் நானும் உழைக்கிறேன். And I deserve to be appreciated, சொல்ல மாட்டேன், I deserve to be recognized. இதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நான் அவன் பண்ணுவேன், என்னமோ பண்றாங்க, நம்ம கூட டைம் கொடுக்குறாங்க, நம்ம கூட டைம் கொடுக்கல, நம்ம இந்த பேஷண்ட் கூட பேசுறேன், இந்த பேஷண்ட் கூட பேசுறேன், இதெல்லாம் சண்டை படி. எல்லா குழந்தைங்களும் என் குழந்தைங்க தான், எல்லாருமே என்னோட பிள்ளைங்க தான். நீங்க நம்பணும், வெயிட் பண்ணணும், எனக்கு டைம் கொடுக்கணும், ஐ டூ த குட் திங். அண்ட் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும்ட்டு நினைக்காதுங்க. எல்லாமே இது நான் பண்ற இதே ஆங்கிள், நான் பாக்குற இதே கண்ல இன்னொருத்தவங்க பாப்பாங்க, எனக்கு தெரியாது. நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக். ஆஷா ஆஷா மட்டும்தான், ஆஷா மாதிரி நினைவு கூட கிடையாதுன்னு சொல்லுவாரு, நினைந்தா சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் நான் பாக்குற கண்ணோட்டத்துல இன்னொருத்தவங்க அதே விஷயத்த பார்த்துருக்கணும். இன்னொருத்தவங்க தெரியவே இல்லை, இவங்க மட்டும் சொல்றாங்க, அப்ப இவங்க எப்படி கரெக்டா சொல்ல முடியும்னு கேட்கறாங்க. நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே, பட் பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கணும்ல. ஏன்னா அண்ட் ஆன்சர் வரும், ஸ்கூல்ல போய் என் பிள்ளை படிக்கலா படிக்கலையா, என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டா டீச்சர் பதில் சொல்லணும். அதெல்லாம் எங்க வேலை, நீங்க போங்க அமைதியு சொன்னா பேரண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒரு தாய்க்கு தான் இந்த பதில். என்னோட ட்ரீட்மெண்ட்க்கு எத்தனையோ பேர் எவ்வளவு கேட்பாங்க, நான் விளக்கம் கொடுக்கவே மாட்டேன், நம்பிக்கை தான் சாப்பிடுங்க, இல்ல வேற எங்க பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுக்கோங்க. பட் ஒரு அம்மாவுக்கு சொன்னா நிம்மதியா தூங்குவாங்கல்ல, நைட் ஒரு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா தூங்குவாங்கல்ல. ஒரு தாய்க்கு தான் இவ்வளவு நான் மரியாதை கொடுப்பேன், ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி அம்மாதான். சோ உங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும்ன்றத நான் பண்றத நிச்சயமா இந்த யூனிவர்ஸ்ல இந்த உலகத்துல இன்னொருத்தவங்க கூட இதே அங்கே இப்படியே ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது, யோசிச்சிருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதை வந்து ஒரு நாள் பண்ண 17 இயர்ஸா இப்படி அங்கே யோசிச்சு இப்படிதான் நான் ட்ரீட் பண்றேன். இத்தனை வருஷம் மருந்து சாப்பிட்ட எல்லாருக்கும் மோஷன் கேஸ் ஸ்மெல் ஏன் மருந்து வந்துச்சுன்றது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரைக்காய் பாதாம் பிஸ்தா சாப்பிடற மாதிரி என்ன பண்ண போகுது, பிள்ளைக்கு நல்லதுதான் பண்ணுவோம். இது எல்லாமே இயற்கையான ஹர்பல் தான், எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. சரியா, லவ் யூ ஆல், நன்றி.